<coughs> सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीषाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ति हृदये संवित् तम् प्रसिंहम् अहम् भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटितेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारीमृता यथ विनमगो मृषा धाम स्व निरस्तुहक धीमहि <coughs> राजोवाच कुत्र क्षु भगवता मैत्रेय आस संगम कदावा सह संवादर्णय न प्रभो न ही आल्पाथ उदय तस् विदुस्त अमलामन तस्वीयसी प्रश्न साधुआद उपबृंह सूत उच सवषिवर्ो अय पृष्टः राज्ञा परीक्षिता प्रत्याह तं सुबहुवित् प्रीतात्मा श्रूयता इति श्रीशुक उवाच यदा तु राजा स्वसुतान् असाधून् पुष्णन् अधर्मेण विनष्टदृष्टिः भ्रातु विबन्धून् प्रवेश्य लाक्षा भवने ददाह परीक्षितमहाराजाकेकरकेल्विगल् अदात् विदुररोड மைத்ரேயருக்கு எப்படி ஒரு செயற்கை சங்கமாகங்கிறது ஏற்பட்டது எப்பொழுது ஏற்பட்டது அந்த அவார்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்பர் கான்வர்சேஷன் எப்படி மகான்கள் ரெண்டு பேர் சேரும் பொழுது அந்த சப்ஜெக்டும் வந்து ஒரு ஒரு வசதியா இருக்குங்கிறதுனால சம்பந்தமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பாகவதால் பேசும் பொழுது உங்களுக்கு டெபினட்டா அது வந்து சம்பந்தமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை சாதுவாத உபபிரம்ஹிதா சாது நீ கேட்ட கேள்வி நல்லதுன்னு சொல்லி மைத்ரேயர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பதில் சொல்லிருக்கணுமோ இல்லையோ அதனால அந்த என்ன கான்வர்சேஷன் நடந்தது அவர் ரெண்டு பேருக்குள்ள ஆனா என்ன காரணத்துக்காக அவர் வீட்டை விட்டு போனாருங்கிறத முதல்ல கேட்டப்போ இப்போ சூத பௌராணிக்கர் சொல்றார் சுகர் ஆரம்பிக்கிறார் காரணங்கள் வந்து பல விதங்கள் அந்த ஹேத்து நிமித்தம் என்னென்ன அப்படின்னுட்டு முதல்ல வந்து பாண்டவர்களுக்கு பண்ண ஒரு அட்டுழியத்தை சொல்றீங்க என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததுன்னுட்டு மொத்தம் பதினோரு ஸ்லோகங்கள் ஆனா அதுல முதல்ல வந்து நாலஞ்சு ஸ்லோகம் வந்து பாண்டவர்களை குறிச்சு அவ பண்ண மிகப்பெரிய தப்பு அத வந்து இந்த அரசன் வந்து அதை ஹி ஹி இட் அதனால அதை சும்மா உட்கார்ந்து இருந்தாரேங்கிறது பொறுக்க முடியல விதுரருக்கு இருக்கு குழந்தைகள் தானே அதுவும் தந்தை இல்லாதவர்கள் அந்த குழந்தை அவளை போய் லாக்ஷா பவனே ததாக போன செஷன்ல வந்து சீக்கிரமா பத்திக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இல்ல அது வந்து மெதுவா பத்திஞ்சாலும் ரொம்ப நேரம் அது ஹீட்ட ரீடைன் பண்ணும் அப்படியே அந்த மோல்டன் ஸ்டேட்லயே இருந்துருக்கும் அந்த வாக்ஸ்ங்கிறது அதனால தி டார்ச்சர் இஸ் மோர் தேன் சும்மா ஒரு சட்டுன்னு பத்திண்டு அது வந்து அணையறதை விட இது இன்னும் உங்களுக்கு வந்து அது ஹீட்டை ரீடைன் பண்ணி அது அப்படியே தகிக்கம் அதனால அந்த அரக்கு மாளிகையில உங்களுக்கு வந்து ஒரு கட்டி கொடுத்து அவளை உள்ள அவன் துரியோதனன் அத புஷ்ணன்னுங்கிறார் அதை நீ போஷிச்சியோ இல்லையோ மறுக்கல்ல எஸ் ஆமான் நீ வந்து அனுமோதனம் பண்ண அத வந்து ஒத்துண்டியோ இல்லையோ அதாவது அந்த காரணத்தினால வெளியில வந்தார் அது முதல் அடுத்தது திரௌபதியினுடைய சொல்றார் யதா சபாயாம் குரு தேவ தேவ்யாக கேசாபிமர்ஷம் சுத கர்ம கர்ஹியம் ந வாரையாம ச ஸ்வ ஸ்முஷாயி ஹரந்தியாக குஜ குங்குமானி ஏதா எப்பொழுது சபையில வந்து அந்த குரு வம்சத்து அரசி பட்ட மகிஷியா இருந்தாவ அவளை வந்து இதுல வச்சு உங்களுக்கு வந்து பணயம் வச்சுன்னா ஆடினர் யுதிஷ்டர் அது பரவாயில்ல அத கூட அவர் வந்து சொல்லலாங்க அது வந்து பெருசா எனக்கு தோணல ஏன்னா குரு தேவ தேவ்யாக கேஷ அபிமர்ஷம் கர்ஹியம் சுதகர்மா நிருபகா ந வாரையாமாசன் அந்த அரசனா இருந்துண்டு அவனுடைய சபையில நடந்தது ஏதோ க்ளோஸ் குவாட்டர்ஸ்ல நடந்து இருந்துதுன்னாலாவது பரவாயில்ல இல்ல சபையில சபாயாம் அந்த அரச சபையில নৃபக அரசனா இருந்தந்திரன் இந்த திரேதராஷ்டரன் அரசனாகவே बिकॉज ही ஹேட் தி অথாரிட்டி டு ஸ்டாப் இ could have done it انا பண்ணல ந வாரயமாச இதுல அட்ஜெக்டிவ் போடுறச்சு குருதேவ தேவியாஹான்னர் குருதேவர்கள் குரு வம்சத்து அரசன் அரசனான யுதிஷ்டிரன் அந்த யுதிஷ்டரனுடைய தேவி அப்படின்னா பட்ட மகிஷி கிருத அபிஷேகாதான் தேவின்னு பேரு இப்ப இதுல எல்லாம் வந்து டிராமால பார்த்தோம்னா மாளிகாக்கினிமித்த மாதிரி டிராமால உங்களுக்கு வந்து மூணு இருப்பா அரசிகள் குயின்ஸ் இருப்பா ஆனா அதுல வந்து தாரிணின் பட்டமகிஷியை தான் தேவின்னு எல்லாரும் அட்ரஸ் பண்ணுவான் எல்லாம் வந்து வேற விதமா அட்ரஸ் பண்றது உண்டு ஈராவதி அதெல்லாம் உண்டு ஆனா பட்டமகிஷிக்கு வந்து தேவின்னு இன்னொரு ஒரு அட்ரஸ் உண்டு சோ அதனால இங்க குருதேவ தேவிங்கும் பொழுது அவளுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி உக்காத்தி வச்ச மனைவி திரௌபதி ஓ நாட்டு பெண்ணாச்சு தம்பியினுடைய உனக்கும் அதுல வந்து இது உண்டோ இல்லையோ அதனால உனக்கு வந்து பெண்ணுக்கு சமானமாவ ஸ்னுஷாய குரு தேவ குரு தேவ கேச அபிமர்ஷம் நாம தலைமுடிய வந்து தொடுவது அதாவது பிடிச்சு இழுப்பது அப்படிங்கிற ஒரு சுத கர்ம பிள்ளையனுடைய செயலை அந்த பிள்ளையனுடைய செயல் எப்படி இருந்ததுன்னு கர்ஹியம் சுதகரமா வெறுக்கத்தக்கதான ஒரு பிள்ளையினுடைய அந்த செயலை கேசாபிமர்ஷம்ங்கிற ஒரு செயல் அதை ந வாரையாமாச நீ தடுக்கவில்லையோ இல்லையோ இவளுக்கு திரௌபதிக்கு வந்து இங்க மூணு அப்ஜெக்டும் கொடுக்குற ஒண்ணு வந்து குரு தேவதேவ்யாகா அதுக்கப்புறம் ஸ்னுஷாயாக மேலும் அதனுடைய ரிசல்ட் என்ன இங்க சொல்றேன் இவன் தொட்டத்தினால அந்த பாண்டவர்களுடைய எதிரி எதிரிகள் யார் யாரெல்லாம் உண்டோ அவர்களுடைய மனைவிகள் அந்த மனைவிகள் விதவையாக போறாங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி அவளுடைய இருந்து ஜலம் கொட்டித்து ஏதாவது இருந்து ஸ்வ அஸ்ரேகி தன்னுடைய ஜலங்களினால் குச்ச குங்குமானி மாற்று எதிரிகளினுடைய மனைவிகள் அவர்களுடைய குஜ மார்பு அதில் பூசக்கூடிய குங்குமங்கள் அந்த குங்குமத்தை இவளுடைய கண்ணீர்னால அழிச்சா ஹரத் அப்படின்னா இவ அழுகையில மகாபாரதம்ங்கிற ஒரு வாரம் நடந்தது அதுல எதிரிகளுடைய மனைவிகள்லாம் அழுதான் அவர்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து அலங்கார பொருள்கள் எல்லாம் வந்து குங்குமம் தடவிக்கிறது இதெல்லாம் வந்து அலங்கார வஸ்துக்கள் அந்த எல்லாம் விட்டுடுவா ஹஸ்பண்ட் இல்லைன்னா அதனால இங்க வந்து அதை வந்து அழிச்சாலாம் இவளுடைய அழுகைனால இந்த இடத்துல வந்து அலங்காரம் போடுறாரு அதிசயோக்தி ஒரு அலங்காரம் அது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்னால வேற ஒரு இடத்துல ரியாக்ஷன் நடக்கிறது அது இவ அழுதான்னா இவளுடைய கண்ணீர் அவளுடைய தானே விழுந்து அவளுடைய குங்குமத்தை தானே அழிக்கணும் அப்படி இல்லை இங்க இவ அழுதுனால எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் அதனால அவர்களுடைய மனைவியினுடைய அலங்காரம் இல்லாத போச்சு அப்படிப்பட்ட திரௌபதியை அவளுக்கு வந்து அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருந்ததுங்கிற ஒண்ணு அவளை அவர் பேர்ல ஒரு பிரீத்தி அது மாத்திரம் இல்ல முன்னாடி நம்ம வந்து முதல்ல ஸ்கந்தத்துல பார்த்தோம்னா பதினஞ்சாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் புலம்புவான் எப்பே இப்பேற்பட்ட கண்ணன் இல்லையே இப்ப நம்மளோட மூர்த்தியாக அப்படின்னு அவனுடைய உருவத்தோட இல்லைங்கும் பொழுது அப்படியே தழுதழுத்த குரல்ல அவங்களுக்கு வந்து அர்ஜுனனோட புலம்பல் வந்து புலம்பலுக்கே பேர் வழி போல இருக்கவன் கீதையிலயும் ஆரம்பிக்கிறச்சே முதல் அத்தியாயத்துல வெறும் இதுதான் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னு தான் ஆரம்பிப்பான் அர்ஜுனன் அஹ் இங்கேயே வந்து கண்ணன் மறைஞ்ச உடனே இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சு அவன் வைக்குண்டத்துக்கு போன மாத்திரத்துல அவன் சொல்லுவான் பத்னியாக தவ அதிமக உன்னுடைய மனைவியின் யுதிஷ்டரை பார்த்து சொல்லுவார் ஓம் மனைவிய வந்து தொட்டானே அவனுக்கு வந்து ஸ்பிருஷ்டம் இவளுடைய தலைமுடி பிரிஞ்சத்துல அவளுடைய எதிரிகள் அதாவது அந்த எதிரிகளுடைய மனைவிகளினுடைய இதுவும் போச்சோ இல்லையோ அவளும் வந்து கேஷாலங்காரம் பண்ணாம இருந்தாளோ இல்லையோன்னு பதினஞ்சு அத்தியாயத்திலேயே வந்து அர்ஜுனன் சொன்னான் இதே கான்செப்ட் ஆனா அங்க வந்து என்னன்னா கண்ணனுடைய பிரிவினையை தாங்க முடியாத அவன் பேசினான் இங்க வந்து என்ன ஒரு ஒரு கஷ்டம் பிரச்சனை இதுவாச்சு அப்படின்னுட்டு என்ன எந்த கஷ்டத்தினால விதுரர் வந்து வீட்டை விட்டு போனார் அப்படிங்கறதை இங்க டிஸ்கிரைப் பண்ண சோ தேவ தேவியாக ஸ்வ அஸ்ரேகி தன்னுடைய கண்ணீர்களினால் குச்ச குங்குமானி எதிரி எதிரி மனைவிகளினுடைய மார்பின் குங்குமங்களை ஹரந்தியாக போக்குகின்றவளான திரௌபதியின் கேஷாபிமர்ஷம் தலைமுடியை தொடுவது அப்படிங்கிற ஒரு கர்ஹியம் வெறுக்கத்தக்க ஒரு சுத காரியம் பிள்ளையனுடைய காரியம் நீ அரசனாவும் இருந்த உன் சபையில நடந்தது உன்னுடைய பிள்ளை எத்தனை இன்னும் ரீசன்ஸ் போனோம் நீ தடுக்கிறதுக்கு திருதராஷ்டிரம் தடு தடுத்துருக்கலாமா இல்லையோ ஆனா நான் வாரையாமா தடுக்கலையே அது போறாதா இரண்டாவது காரணமாச்சு இங்க சியாக சாரி தியாக அனரசியாபி கிரகசிய தியாகே ஹேத்துவேன கௌரவ அபராதான்னு ஆக இந்த கௌரவர்களுடைய அபராதங்கள் திய விடக்கூடாதுதான் விட்ட விதுரர் வந்து கண்ணனுடைய வீடுன்னு சொல்லி கோவில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீடு அதை விட்டுவிட்டுன்னா அவர் காட்டுக்கு போனாருன்னு ஆரம்பிச்சார் விடக்கூடாதுதான் ஆனா கௌரவர்களுடைய அபராதத்துல இரண்டாவது அபராதமாக அந்த குரு தேவ யுதிஷ்டரனுடைய தேவி திரௌபதி ஆத்மனஹா ஸ்னுஷா ஓன்னுடைய நாட்டு பெண் ஸ்ரீயைஹி அஸ்ரைஹி அஸ்ருபிஹி ஸ்வ குச்ச குங்குமானேங்கிறர் விரிப்பு ஸ்திரீனாம் வா தத் பர்திரு வதேன இது அதாவது பின்னாடி நடந்ததோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட் இல்லையாது பின்னாடி அத்தனை அழிச்சா நூறு பிள்ளைகளும் போனான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு எஃபெக்ட் அவளோட இன்சல்ட்டுக்கு இருந்தது எதா சபாயாம் குருதேவிய கேஷாபிமர்ஷம் சுத கர்ம கர்ஹியம் ந வாரையமாசன் நனுஷா ஸ்வ அசிரை ஹரந்திய குச்ச குங்குமானி தியூதே அதர்மேண மூணாவது என்னது தூதே தாதோ சத்யாவல வனாகத அதோஹோ ஒவ்வொரு இங்க வந்து யுதிஷ்டிரருக்கு அட்ஜெக்டிவா இருக்கு ஷஷ்டி யுதத்தில பரிகரலங்காரம் அதாவது சாபிப்பிராயம் ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அபிப்பிராயத்தோடு அவர் போட்டிருக்கார் புராணங்களை அனலைஸ் பண்ணோம்னா எங்கே இருந்து வந்து கவிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் அவ படிச்சு அதை கரைச்சு குடிச்சிருக்கிறதுனாலதான் அவளுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து பரிமளிக்கிறது அந்த காவியம்னு தோன்றது தூ அதர்மேன ஜிதசிய சோ முதல்ல வந்து தாயகட்டத்துல அதர்ம ரீதியாக என்ன சகுனி க பேச்ச கேட்டு அது நடக்கும் அவனுடைய அந்த தாயம் டைஸ் ஏன்னா அது அவருடைய அப்பா தம்பிகள் அண்ணாக்கள் இவர் வந்து சகுனி வந்து ரொம்ப யங்கெஸ்ட் ஆஃப் தட் லாட் அந்த காந்தார வம்சத்துல எல்லாரையும் இம்ப்ரஷன் பண்ணிடுறா அவ அப்பா அண்ணாக்கள் ஒரு போனை வச்சுண்டு அதாவது எலும்ப வச்சுண்டு அந்த தாயத்தை பண்ணத்துனால அவருடைய சொன்ன பேச்ச கேக்குமா அது மகாபாரதத்துல ஐ திங்க் ஆதி பர்வாலை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை தியூதே தூ அதர்மேன ஜிதசிய சாதோஹோ தியூதேன அதர்மேன அதர்ம வழியினால கேம்பிளிங் தியூத கிரீடையில விளையாட்டுல ஜிதஸ்ய ஜெயிக்கப்பட்டவரான யுதிஷ்டர் இது யுதிஷ்டருக்கு இது அப்ஜெக்டிவ் அதர்ம முறையில ஜெயிச்சார் அவர் சாது அவர் வந்து நல்லவரங்க நம்ம யுதிஷ்டர் சாது சத்திய அவலம்பசிய சத்தியத்தையே பேசணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தார் அது மாத்திரம் இல்ல ஜெயிக்கப்பட்டவருங்கிறதுனால சத்தியத்தை கடைபிடிக்கிறவருங்கிறதுனால ஹி வாஸ் பவுண்ட் பை தட் பெட் முன்னாடி அதனால காட்டுக்கு போனார் அந்த சத்தியத்துக்கு சத்தியத்தை கடைபிடித்தவராக அவ்வளவுதான் போட்டிருக்கேன் தவிர ஏன்னா அடுத்த பார்த்தோம்னா வன ஆகத்தஸ்யங்கிறார் வன கட்டுப்பட்டவராக வனத்திற்கு காட்டிற்கு சென்று காட்டிலிருந்து காட்டிலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டார் எனக்கு உண்டான சொந்தமான எனக்கு அஞ்சு கிராமமாவது கூடுதுன்னு கேட்டார் சோ அப்போ தாயம் கேட்டவர் அதை யாச்சதா தாயம் யாச்சத சமயேன தியாயம் யாச்சதா சமயங்கிறது ஒரு அஹ் அக்ரிமெண்ட் சமையகனாலே டைம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வந்து அக்ரிமெண்ட் எடுத்துக்கணும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒரு பிட்வீன் டூ பீப்புள் அதுக்கு சோ முன்னாடி செய்யப்பட்ட ஒரு சமயாங்க அக்ரிமெண்ட்னால ஒப்புதல் அந்த ஒரு ஒப்பந்தம் படி தாயம் யாச்சதா தாயம் தனக்கு வரவேண்டிய அம்சம் தாயம்ங்கிறது அஹ் இப்ப தாயாதின்னு நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் தாயம் இதி தாயாதக தாயம்னா அதாவது சொத்துல வந்து யாருக்கு பங்கு உண்டோ அவர்களுக்கு அந்த பங்கு வந்து அனுபவிக்கிறவன்ங்கிறதுனால தாயாதகானு பேரு யார் யாரெல்லாம் நம்ம இதுல வந்து பெற்றியா உங்களுக்கு வந்து பெட்டர்னல் சைட்ல வரவா எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஏழு தலைமுறைக்கு தாயாதிங்கிறோம் தட் இஸ் பிகாஸ் அவளுக்கு வந்து அந்த இதுல ஒரு கொடுக்க வேண்டிய அந்த பார்ட்ல உங்களுக்கு வந்து அவளுக்கு ஒரு பங்கு உண்டுங்கிறதுனால அதனாலதான் ஸ்ரீதர சுவாமி இங்க வந்து தாயம்ங்கிறதுக்கு அம்சம்ங்கிறார் ஒரு பங்க தான் கேட்டான் முழுக்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லல முழுக்க எடுத்துக்கிறதுக்கு யுதிஷ்டிரனுக்கு கெப்பாசிட்டி இருந்தது ஏன் அஜாத சத்ரோகம் அவனுக்கு சத்ருவே கிடையாது கேட்ட மாத்திரத்துல கையில இருக்கிற அத்தனத்தையும் கொடுத்துடுற மாதிரி தான் எல்லாரும் நடந்துப்பான் அஜாத சத்ரோகோன்னா சத்ருவுடன் பிறக்காதவர் அதாவது இதுவரைக்கும் அவருக்கு சத்ருவே கிடையாது அப்படிப்பட்ட அந்த யுதிஷ்டருக்கு அவர் என்ன கேட்டார் முழுக்க கேட்கலையே தாயம் கேட்டார் வெறும் ஒரு போர்ஷன் விச் இஸ் அகார்டிங் டு தி அக்ரிமெண்ட் அதை யாச்சதா இப்ப இவர் என்ன பண்ணார் கிருதராஷ்டிரனுக்கு இங்க வந்து ராஜாவுக்கு தமஹா ஜுஷானஹான் பிரதம விபக்தியில இருக்குது தமசுன்னு மோகம் மோகத்தை ஜுஷானகா சேவிக்கிறவன் அப்படியே மோகத்தினால இருட்டுலதான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காங்க அவரை நம்ம வந்து முடியாது நீத்தி சதகத்துல ஜன சித்தம் ஆராதகேத்தும்பார் அதாவது திருப்பி நின்று நிற்கிறான் ஒருத்தான் மூர்க்கன் இல்லப்பா நீ பண்றது இர்ரேஷ்னல் இதுதான் ரேஷ்னாலிட்டின்னு சொன்னா கூட அவனை திருப்ப முடியாது பிரதிநிமிஷம் நீ சொல்றத மாட்டேன்னு ஒருத்தன் கருத்தால வந்து கைய வச்சுன்னு சங்கல்பம் பண்ணின்னு வந்துட்டான்னா என்ன பண்ண முடியும் அவனை சொல்லுங்க அந்த மாதிரி தமஹா ஜுஷானஹாங்கிற இருட்டதான் சேவிப்பேன் இருட்ட மோகத்தை தான் நான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அரசன் அச்சட்டு போடுறதே சுவாரஸ்யமா இருக்கு இன்னொன்னு இத வந்து அஹ் எப்படி சொல்றாருன்னா ஸ்ரீதா சுவாமி புத்திரம் சேவமானஹான் தமஹாங்கிறத வந்து பிள்ளைன்னு எடுத்துட்டுற அது அப்படியே இருட்டினுடைய பிரசானிபிகேஷன் ஆயிருக்கக்கூடிய ஒரு மோகத்தின் பிரசாணி துரியோதன் அந்த துரியோதனனையே வந்து சேவிக்கிறாருங்குறான் ஏன்னா அவன் என்ன சொன்னாலும் அப்பா பிள்ளையே நீதான் ரைட் கரெக்ட் அப்படிங்கிற அஹ் புத்திரம் சேவமானஹா அது இல்ல ஏன் அந்த புத்திரனுக்கு வந்து தமகான அட்ஜெக்டிவ்னா அவிவேகா அவிவேகம் சேவமானா அதாவது ஒரு பகுத்தறிவு இல்லை அவருக்கு புரிஞ்சிக்க தெரியல தம் புள்ள வந்து அதர்மமான வழியில போறான் இவர்கள்லாம் தர்மமாக யாச்சிக்கிறா கேட்கறா கேட்கப்படாது ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அந்த பதிமூணு வருஷம் முடிச்ச கையோட இவா வந்து கூப்ட்டு கொடுத்துருக்கணும் அந்த இத அவ கேட்கிற நிலைமைக்கு வச்சுன்ட்டா அந்த ஒரு பகுத்தறிவு கூட இல்லாமல் இருந்த திருதராஜ் அதுதான் அங்க இத்தனை அப்செக்டிவுக்கும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதுதான் இல்லைன்னா ஏன் இவ்வளவு என்ன இது அப்செக்டிவ் போடணுங்கிற அவசியம் இல்லையே தியூதே அதர்மேன ஜிதசிய அதர்ம வழியினால் தியூத கிரீடையில ஜெயிக்கப்பட்டவரான யுதிஷ்டர் சாதுவா இருக்கக்கூடிய யுதிஷ்டர் ஏன்னா நீ தப்பு பண்ணனு அவர் வந்து குறிப்பிட்டு ஐ வாண்ட் அ ரீமேட்ச் சொல்லலாம் இல்லையோ ரீவல்யூஷனுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் அனுப்புற மாதிரி பண்ணலையே அவர் வந்து சாது என்னவா இருந்தாலும் என்ன அங்க உட்கார்ந்தாச்சு அந்த கிரீடை அந்த விளையாட்டுனுடைய மரியாதைக்கு நம்ம வந்து உட்படணும் நினைச்சுட்டு அவர் பண்ணாரு சாது சத்திய அவலம்பசிய சத்தியத்தை கட்டுப்பிடிச்ச கைபிடிச்சவர் சத்தியத்தை ஆசிரியக்கிறவர்ங்கிறதுனால காட்டுக்கு போனார் மனாது ஆகத்திய காட்டிலிருந்து திரும்பி வந்தார் என்ன மகாபாரதத்துல பல பருவாக்களை வந்து ஒரு ஒரு கேப்சூல்ல கொடுத்துட்டு வரீங்க அதுக்கப்புறம் சமையன அந்த அக்ரிமெண்ட் கேத்த மாதிரி தாயம் யாச்சதா தனக்கு வரவேண்டிய ஒரு அம்சத்தை பங்க கேட்டவரான அந்த யுதிஷ்டரர் அஜாத சத்ரோகோ சத்ருவே யாருக்கு இல்லையோ அப்பேற்பட்ட அந்த யுதிஷ்டரருக்கு தமஹா ஜுஷானகா பிள்ளையை கூடியவனான இருட்டை கைப்பற்றுகின்றவரார மோகத்திலேயே இருக்கக்கூடியவரான பகுத்தறிவு இல்லாதவரான திருதராஷ்டிரம் இத்தனை அப்ஜெக்ட் அந்த வெறும் அந்த ஒரு தமோ ஜுஷானஹாக்கு அப்படிப்பட்ட திருதராஷ்டிரன் எது எதை கொடுக்கவில்லையோ எது தாயம் அதாது எந்த ஒரு பங்கை கொடுக்கவில்லையோ இட் வாஸ் ஆனா கொடுக்கல ஏன்னா இல்லையோ ஆனா பிள்ளைக்கு வந்து இது கட்டுப்பட்டதுனால அவர் வந்து கொடுக்காம விட்டாரோ இது அடுத்த ரீசன் இதெல்லாம் பாண்டவர்களுக்கு நடந்த விஷயங்கள் விதர் தனக்கு நடந்த விஷயத்த அப்புறம் சொல்ல போறார் அஞ்சு ஸ்லோகத்துல

அதெல்லாம் இருக்கட்டும் நீ பண்ண தப்பு நீ வந்து தடுக்கல உன் புள்ள மோகத்துல இருந்தா சரி ரைட்டு எத்தனை சான்சஸ் அவருக்கு இருந்தது டு ரீகோப்புங்கிறதுக்காக இங்க வந்து இதுமரேட் பண்ற எக்கச்சக்க சான்சஸ் இருந்தது எத்தனையோ இடங்கள்ல ஒரு க்ஷணம் தன்னுடைய தவற வந்து தீர்மானம் பண்ணி ஆஹா நம்ம தப்பு அவர் வந்து ரியலைஸ் பண்ணி வந்திருக்கலாம் அதுக்காக இத வரிசையா பண்றார் இதெல்லாம் இது என்ன அடுத்ததுன்னா சபைக்கு வந்து நின்னார் யாரு ஜெகத் குரு உலகத்துக்கே குருவா இருக்கக்கூடிய கண்ணன் வந்து உன் சபையில நின்னா விஸ்வ விஸ்வரூபத்தை காமிச்சார் இல்லையா பேசினார் வார்த்தைகள் பேசினார் என்ன வார்த்தைகள் பேசினாருன்னா பும்சாம அமிர்தாயனானி ஜனங்களுக்கு வந்து அமிர்தம் போல விளங்கக்கூடியவர் அவர் சொன்ன வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம வந்து அலையறதுக்கு காரணமே பகவானுடைய அமிர்த வார்த்தைகள் இனிமைங்கிறது ஒரு பக்கம் அமிர்தம்னாலே ந அமிர்தம் அதாவது இம்மார்டாலிட்டிய கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து எது இம்மார்டாலிட்டி மோக்ஷம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார் பும்சாம் யானி ஜகாத எப்படி பார்த்த பிரகிதா முதல்ல வந்து சொல்லி பாக்குற பார்த்த பிரகிதா குந்தியனுடைய குழந்தைகள் அம்மா தனியா இருக்கா அப்பா இல்ல அந்த குழந்தைகள் வந்து தூது அனுப்புறா இதெல்லாம் வந்து சிம்பதிக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுல வந்து சிம்பதி வந்திருக்கணுமா இல்லையா பார்த்த பிரகிதகா பாண்டவர்கள்னால அனுப்பப்பட்டவரான கிருஷ்ணர் முதல்ல அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம் ஜகத் குருஹூ இல்லையா உலகத்துக்கே அவர் குருவாக எல்லாருக்கும் வந்து உபதேசம் செய்தவரான பகவான் கிருஷ்ணகா கண்ணன் விஷ்ணுன்னு சொன்னா கூட நமக்கு வந்து ஒருவேளை கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மனசுல வந்துருமோன்னு இருக்கு ஏதோ வைகுண்டத்துல ஒரு சங்கு சக்கர கதாதாரியா அங்க இருக்கானோ தோணி போயிடும் கிருஷ்ணகாங்கிற நீ பார்த்து வளர்ந்த குழந்த அஹ் உடனே நமக்கு வந்து கிருஷ்ணன்னாலே ஒரு ஆசை தன் அறியாத அந்த மனசுல வந்துடும் அந்த கண்ணனுடைய பேர்ல அதனால கிருஷ்ணகா யானி ஜகாத எந்த குழ எந்த வார்த்தைகளை சொன்னாரோ அது எப்படி இருக்குன்னா பும்சாம் அமிர்தாயனான அமிர்தாயனானா அமிர்தாயனானி அமிர்தாயனம் அப்படின்னாலே அமிர்தாயதி அமிர்தமிவ ஆச்சரதி அ அதனுடைய அமிர்தமிவ ஆச்சரணம் அமிர்தாயனம் அந்த வார்த்தைகளுக்கு சொல்ற பதங்களுக்கு அமிர்தாயனானி பதானி யானி ஜகாத பும்சாம் ஜனங்களுக்கு ஜீவராசிகளுக்கு யானி வச்சனானி பும்சாமும் கும்பொழுது இங்க வந்து பிரிச்சு விடுறாரு ஸ்ரீதர சுவாமி அந்த சபையில எத்தனையோ பேர் இருந்தாலோ இல்லையோ சபாயாமனு முதல்ல லொகேஷனை போட்டுட்டேன் சபையில துரியோதனனும் தான் இருந்தா பீஷ்மரும் தான் இருந்தா யாருக்கு அது அமிர்தமா இருந்தது அப்படின்னா பீஷ்மாதீனாம் அமிர்தாயனானி அமிர்த சிராவிணி அமிர்தமா இருந்துதான் பீஷ்மர் முதலியவர்களுக்கு அந்த வார்த்தைகள் என்னதான் நீ கொடுக்கலன்னா என்ன ஒன்னு அடிச்சிருவான் நீ வந்து வாருக்கு போகணும் சண்டை வேண்டாமே இதெல்லாம் சொன்னா கூட அப்படியே தேனா புழியிறது அவளுக்கு காதுல சண்டைய பத்தி பேசினாலும் தேனா இருக்கான் அவளுக்கு ஏன்னா அவ பக்தர்கள் அதனால பீஷ்மாதினாங்கிறார் ஸ்ரீதர சுவாமி பீஷ்மாதினாம் பீஷ்மர் முதலியவர்களுக்கு தேனா அப்படியே அப்படியே அந்த அமிர்தத்தை வந்து காதல புழிகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இத்தனை சொல்றேனே அது வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும்னா அதை துளி கூட சட்டப்படுத்தலையா உரு ந மேனே ராஜா உரு ந மேனே அத வந்து பெருசா ஒசத்தியா உருன்னு பிரகத்து பகு அத பெரிதாக ந மேனே கணக்கிடவில்லை நினைக்கவில்லை ஏன் அவர் அப்படி கணக்குல பண்ணல இப்படி கண்ணனுடைய பிரசன்ஸ்ல இருக்கிற அத்தனை ஒரு ஒரு அந்த மாடுல இருந்து முதற்கொண்டு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தாருங்கிறான் அந்த பிருந்தாவனத்துல அப்படி இருக்கிறவர் தேடி வந்து சபையில உட்கார்ந்துட்டு அப்படியே அமிர்த மழையா பொழியும் பொழுது இவரையே அதை சட்டப்படுத்தலன்னா கத புண்ணியலேசகாங்கிறார் கதபுண்ணியலேசகா இந்த திருதராஷ்டிரன் அதனால அந்த ராஜாவுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா அரசன் ஆனா அந்த புண்ணிய லேசம் இருந்தது அதனாலதான் அரச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார் இத்தனை நாள் வரையில் அந்த புண்ணிய லேசமும் இப்ப முடிய போறதுங்கிறதுனால அது ஒட்டின் இருந்தது இத்தனை நாள் அந்த புண்ணியமும் போயிடுத்து அதனால பகவானுடைய பிரசன்ஸ் இருந்தது அந்த சபையில அவ்வளவுதான் அதுக்கு மேல மத்ததெல்லாம் ரீச் ஆகல ஏன்னா பாப்பத்தினுடைய கணக்கு அங்க வந்து பேலன்ஸ் ஷீட் அன்பேலன்ஸ்டா இருக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த பாப்பத்தினுடைய இது ஜீரோ பேலன்ஸ் வரல என்ன க்தா நஷ்டகா புண்ணிய லேசா எஸ் எசா ராஜா ஏன்னா ந சுக கீர்த்தி தர்மாதி ஹேத்து கிந்தூ ராஜ்ய பிராப்தி மாத்திர ஹேத்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த புண்ணிய லேசம் புண்ணியத்தினுடைய ஒரு ஒரு அஹ் ஸ்லைட் ஸ்லிவர் ஆஃப் புண்ணியம் என்னதுன்னா அவர்கிட்ட இருக்கிறது அது வந்து வெறும் அவருக்கு ராஜ்ய ராஜ்யபிராப்தியை மாத்திரம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்ததே தவிர பகவத் வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஹேத்துவா இல்ல அந்த புண்ணியம் அதனால அவர் காதல எட்டல அவர் அதத்தியா நினைக்கல புண்ணியலேஷா ஏவ ஆசீத்து தசாபி நஷ்டத்துவாது அனாதிருதவான் அந்த ஒட்டின்றிருந்த கொஞ்ச நஞ்ச புண்ணியமும் அந்த அரசன் டெருந்து போய்ட்டான் க்ஷத புண்ணியலேசா க்ஷதன நஷ்டம் புண்ணிய புண்ணியலேஷ ராஜா அந்த அழிக்கப்பட்ட ஒரு ஒரு துளி புண்ணியம் இருந்தது அந்த துளி புண்ணியமும் எவருடைய எவரிடத்திலிருந்து விலகிவிட்டதோ அப்பேற்பட்ட அரசனான யுதிஷ்டரன் அந்த பகவானுடைய வார்த்தைகள் அதை ந மேனே ந உரு மேனே பெருசா ஒண்ணு சட்டப்படுத்தல ஏதோ வந்து பேசுறோம் தூதன் அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிட்டான் யதராஜ பார்த்த பிரகிதா சபாயாம் ஜகத்குரு யானி ஜகாத கிருஷ்ணா ந தானி தனக்கு நடந்த விஷயங்களை காண்பிக்கிறார் அந்த சபையில வந்து கண்ணனே பேசும் பொழுது அந்த இடத்துல ஒண்ணுமே அவர் யோசிக்கல சரி பும்சாம் அமிர்தாயனானி எனக்கு காதுக்கு இனிமையா எதுவும் வேண்டாம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஒரு அரசன் உனக்கு மந்திராலோச்சனை செய்ய வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது நான் சொன்னேன் உனக்கு அப்ப அதையாவது நீ வந்து கெட்டு இருக்கணும் இல்லையோ அதையும் கேட்காத உன் புள்ள அந்த பரிசபாமே ஹிந்தியில சொல்லும் பொழுது அந்த சபையில என்ன வந்து அவன் இன்சல்ட் பண்ணான் தாசிபுத்திரன்னு என்ன வந்து இழிவா பேசினா அதையும் நீ வந்து ஒத்துண்டிய பெசாத இருந்தியே உன் புள்ள வந்து என்ன திட்டும் பொழுது அப்படின்னு தன்னை பத்தி விதுரர் இப்ப வந்து விதுரருக்கு என்ன நடந்ததுங்கிறத ஸ்ரீ சுக்கர் சொல்றாரு யதா வரியான என் வைதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதுர நீத்திய நான் உனக்கு சொன்னேன் அதுவும் என்ன அழையா வரல அழைத்துதான் வரப்பட்டேன் பூர்வஜேன பிருஷ்ட மந்த்ராய் ஸ்பெசிபிக்லி ஃபார் மந்த்ராலோச்சனை மந்திரமுங்கிறது அந்த ஆலோசனை மனனம் மனனம்னா டிஸ்கஷன் உங்களுக்கு மனசுக்குள்ளே டிஸ்கஷன் ஒண்ணு இங்க வந்து மனநாதுங்க இந்த மந்திரம்ங்கிறதுக்கு ஐ டிஸ்கஷன் வித் ஒரு ட்ரஸ்டட் பர்சன் அல்லது ஒரு அமாத்தியன் உங்களுடைய க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அரசனுக்கு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிற அந்த கேபினட் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறவாளோட ஆலோசனை செய்வதுங்கிறது அதுக்கு நீ என்ன கூப்பிட்ட நானா வரல கூப்பிடாத வரப்படா அப்பிருஷ்ட கசியச்சி ப்ரூயாத் நூயாத் அந்நியாயன பிரிச்சத அதாவது அப்பிருஷ்ட கேட்காம ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது சொல்லே அப்படின்னு நியாயமில்லாத இல்லாத அந்நியாயமா ஒருத்தன் கேட்டான்னா சொல்றத தவிர உனக்கு என்ன வேலை வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஏசினான்னா அவனுக்கும் சொல்ல வேண்டாம் அவசியம் இல்ல அப்படிங்கிறார் இது மனுஸ்ருத்தில சோ இது வந்து மந்திராய மந்திராலோசனைக்காக பூர்வஜேன பூர்வஜெயன கில பூர்வஜேன அண்ணாவினால் கேட்கப்பட்ட பொழுது அந்த விதுரர் அஹ் சாரி முதல்ல வந்து இங்கே இருந்து வரணும் எதா எப்பொழுது உபகூதா கூ அழைக்கப்பட்டார் விதுரர் ஃபர்ஸ்ட் எப்பொழுது அழைக்கப்பட்டாரோ அதுக்கப்புறம் பவனம் பிரவிஷ்டஹா சகா விதுரஹா அந்த இது மாளிகைக்குள் நுழைந்தவரான அந்த விதுரர் மேலும் மந்த்ராய மந்திராலோச்சனைக்காக பூர்வஜேன பிருஷ்டகா கில கட்கப்பட்டார் அல்லவா அப்பொழுது அத பிறகு கேட்கப்பட்ட பொழுது என்ன பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல பிறகு மந்திர திருஷாம் வரியான் மந்திரிணா வைத்தரிக்கம் இது வதந்தி தத் ஆஹ மந்திர திருஷாம் வரியான் மந்திர நீதி ஆலோசனை இந்த ஆலோசனைகளுக்கு யாரெல்லாம் ஆச்சோ ஆலோசனை செய்கிறார்களோ அதாவது மந்திரத்தை பார்க்கக்கூடியவர்கள்ங்கிறது இந்த இடத்துல வேத மந்திரத்தை பார்க்கிறவான்னுட்டு மந்திர திருக்குன்னு அந்த மந்திரம் இல்ல அகேன் மந்திரங்கிறது இந்த இடத்துல நீதி கரெக்டா ஒரு சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அவளால தே கேன் போர் சி மெனி திங்ஸ் அதனால மந்திர திருக்குன்னு சொல்றோம் எந்த இப்ப ஒரு செஸ் கேம் வந்து வச்சுட்டோம்னா பாதியில இருக்கக்கூடிய செஸ் கேம் சில பேர் எல்லாம் தே கேன் பிரெடிக் தி என்டயர் எண்டும்பா ஏன்னா அது எப்படி நடக்க போறதுங்கிறது தே வில் விஜுவலைஸ் தி என்டயர் கேம் இந்த மைண்டும்பா அந்த மாதிரி இந்த அரசனுக்கு வந்து ஒரு அமாத்தியனா இருக்கக்கூடியவன் அவரால தே கேன் விஷுவலைஸ் வாட் வில் ஹேப்பன் என்ன எப்படி நடந்தா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவர்கள்ங்கிறதுனால அந்த அமாத்தியர்களுக்கு மந்திர திருக்குன்னு பேரு அந்த மந்திர திருஷாம் வரியான் மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் நடுவுல வந்து வரியான் ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடியவர் சிரேஷ்டா அப்படிப்பட்டவரான விதுரர் மந்திரினகா அதே அந்த அமாத்தியர்களே இன்னிக்கும் அவர் சொன்ன வார்த்தைகளை ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு அத்தியாயம் சொல்லியிருக்காரு அதுல பிரஜாகர பருவான்னுட்டு அந்த பருவால வந்து விதுர நீதிங்கிறது இருக்கு அதுல வைதுரீக்கம் விதுரனுடையது நீதி விதுரருடைய வாக்கியம் அப்படின்னு இன்னைக்கும் வதந்தி இப்ப பிரசன்டென்ஸ்ல இருக்காங்க இன்னைக்கும் அவ சொல்றான்னா எவ்வளவு பேமஸ் அந்த வார்த்தைகள் எது ஆக அவர் சொன்னார் இன்னும் சஸ்பென்ஸ் மாதிரி வச்சிருக்காரு அதுக்கு என்ன நடந்ததுங்கிற பின்விளைவுகள் ஒரு ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு வர போறது சோ ஹா எப்பொழுது ஆகூதா அழைக்கப்பட்டவராக பவனம் பிரவிஷ்டகா வீட்டிற்குள் நுழைந்து அதாவது அந்த மாளிகைக்குள் திருதராஷ்டனனுடைய மாளிகைக்குள் நுழைந்து மந்திராய மந்திராலோசனைக்காக பூர்வஜேன அண்ணனால் பிருஷ்டகா கில பிருஷ்ட சன்னு அந்த கிளைங்கிறத வந்து சன்னு அப்படின்னு எடுத்துக்கணும் பிரசன்டென்ஸ் கேட்கப்பட்டவராக இருந்த பொழுது எது மந்திரினக எதை மந்திராலோச்சனை செய்பவர்கள் அதாவது நீதி சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் வைதுரகம் வதந்தி விதுர நீதி இதுதான் விதுரனுடைய வாக்கியம் இதுதான் அப்படின்னு பிரசித்தமா சொல்றாளோ வதந்தி தது அந்த மந்திராலோசனையை அத பிறகு கூறினார் அல்லவா ஆக அத ஏவம் பிரகாரேன இப்போ பின் வருமாறு கூறினார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு போனோம் அஜாத சத்ரோகோ பிரதியச்சதாயம் திதிக்ஷதா துர்விஷகம் தவ ஆகா விருகோதர அஹிஹி ஸ்வசன்னு ருஷா யத்வம் அலம் விபேஷி கொடுத்துரும் கேட்டேன் அதாவது மந்த்ராலோசனை செய்யும் பொழுது நான் இப்ப என்ன பண்ணணும் அவ வந்து கேட்க போறாளே முடிய போறதே அல்லது முடிஞ்சு அவ வந்து கேட்டான்னா நான் என்ன தெம் அப்படின்னு அரசன் ஒரு அரசனா ஒரு ஒரு கேக் மந்திரிட்ட கேட்க வேண்டியத மந்திரிட்ட கேட்கற கேட்டப்போ பதில் சொல்றச்சு இவர் என்ன சொன்னாருங்கறத சுருக்கமா இங்க சொல்றாரு பல நீதிகள் இருக்கு அந்த இடத்துல கிளாஸ் செக்ஷன் அந்த விதுர நீதிங்கிறதே தனியா படிக்கணும் அது வந்து அதுல வந்து சொல்றாரு அஜாத சத்ரோகோ சத்ருவே இல்லாதவனான அந்த யுதிஷ்டனுக்கு தாயம் பிரதி அச்ச வாட் இஸ் டியூ டு ஹிம் அத குடுத்துரும் என்னத்துனாலன்னா அதுக்கும் இங்க வந்து போடுறது என்னன்னா துர்விஷகம் ஆக பாபம் அர்த்தம் ஆக ஆகாசி ஆகாம்சி பாப்பத்தை நீ செய்த அபராதத்தை அந்த அபராதம் எப்படிப்பட்டதுன்னா துர்விஷகம் வெரி டிபிகல்ட் டு டாலரேட் அப்படி இருக்கக்கூடிய ஒன்னுடைய தவறை பொறுக்க முடியாத துர்விஷகம் பொறுக்க முடியாத ஒன்னுடைய தவறை அபராதத்தை திதிக்ஷதா பொறுத்து கொண்டிருக்க கூடியவனான அஜாத சத்ரோகோ யுதிஷ்டரனுக்கு தாயம் பிரதி அச்ச உன்னுடைய கொடுத்துடு மறுபடியும் அந்த எந்த ஒரு அபராதத்தில் இந்த தவ தான் இங்க வந்து இந்த ரெண்டாவது லைன்ல எல்லாமே இருக்கு சோ எத்தனை எந்த ஒரு அபராதத்தில் அனுஜைஹி சஹா சகானுஜா ருஷா காரணத்தினால நீ ரொம்ப பயப்படுற ஏன்னா அந்த அபராதம் இருக்கே அபராதம் போது இவாள்லாம் போய் காட்டுல வந்து இருந்துட்டு இருந்தாலும் அந்த காட்டுல சஹானுஜா தம்பிகளுடன் கூட விருகோதர அகிஹி இந்த பீவன் இருக்கானே அவன் வந்து ஒரு பாம்பு மாதிரி கோபத்துல இருக்கான் அவன் பாம்பு மாதிரி அப்படியே அவன் சீறின்னு இருக்கான்னு அர்த்தம் ஏதோ அண்ணனுக்கு கட்டுப்பட்டு அவர் கொஞ்ச நேரம் குய்ட்டா உட்கார்ந்து இருக்காரு இல்லன்னு உள்ளுக்குள்ள அத வேணி சம்ஹாரத்துலதான் கிளாஸா ஆக்ட்ல வந்து சண்டத் பூஜப் அதான் சஞ்சத் பூஜப் பிரமித கதாபிகா தகாம் அவனை வந்து இன்னைக்கே நான் அப்படியே அவனுடைய தொடைய வந்து சூர்ணம் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் வந்து கொந்தளிச்சுருப்பான் ஏன்னா அஞ்சு கிராமம் என்ன ஊசிமான அளவுக்கு கூட நான் வந்து பூமியை தரமாட்டேன்னு துரியோதனன் இன்சல்ட் பண்றான் அதை கேட்ட மாத்திரத்துல இவனுக்கு வந்து ஒரு கோபம் அப்படியே சீரின்னு இருப்பான் அண்ணனாவது என்ன நான் இப்ப அவர் மாட்டுக்கு எல்லாத்துக்கும் மண்டை உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு நான் போய் இப்பவே நான் வந்து கொண்டு விடுறேன்னு சொல்றேன் அந்த வேணி சமாரத்துல தான் அதை வந்து அந்த ரொம்ப மேக்னிஃபை பண்ணி அதை அழகா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பார் அது பியூட்டிஃபுல்லா சக அனுஜக தம்பிகளுடன் கூட அர்ஜுனன் நகுலன் சகாதேவனுடன் கூடினவரான பிரிகோதரன் சோ பிரிகோதரனுக்கு அப்செக்ட் எந்த பாபத்தினால் பாபத்தில் அபராதே அனுஜைஹி சகா தம்பிகளுடன் கூட இருந்து கொண்டு விருகோதர ரூபக அஹிஹி விருகோதர ரூபக விருகோதரன் அதாவது பீமன் எனும் ஒரு பாம்பு விருக்காங்கிறது ஒரு அக்னி அந்த ஒரு ஜா ஜாட்டர அவருக்கு வந்து பெரிய வயத்தோட இருக்கிறவர் பீமன் அப்படி இல்ல இந்த ஓனாய் மாதிரி இருக்கக்கூடிய உதரம்ங்கிறதும் கிடையாது இது விருக்கா நாம அக்னிகி அது ஒரு ஜா வயத்துல இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் அக்னி இருக்கு நமக்கெல்லாம் சாதாரண ஜாட்டர இருக்கு அவருக்கு வந்து விருககான ஒரு அக்னி பேரு அது இருக்கிறதுனால சகலத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குங்கிறதுனால விரகோதரகான பேரு சோ அவன் அந்த பாம்பு போல இருக்கக்கூடிய அந்த பீமன் ருஷா ஸ்வசன்னு கோபத்துடன் அப்படியே சீறிக்கொண்டு இருக்கான் ஸ்வசன்னுன்னா மூச்சு விட்டு இருக்கான்னு இங்க வந்து கோபத்தினாலதான் மூச்சு விடுறானான் அவனுடைய மூச்சு காத்தே இங்க கோபமாதான் இருக்கு அப்படிப்பட்ட அந்த அவன் அஹ் இருந்துருக்கான் அந்த பாப்பத்துல அந்த பார்த்துதானே உனக்கு பயம் ஏன்னா வீவன் தான் பிரதிஞ்ச பண்றான் உன் பிள்ளைகளை கொல்றேன்னு ரத்தத்தை குடிக்கிறேன்னு நான் தொடைய வந்து எந்த தொடைய தட்டி இங்க உட்காருன்னு சொன்னப்போ அந்த தொடைய நான் வந்து சூர்ணம் பண்றேன்னு சொல்றான் அந்த பீமனை பார்த்துதான் திருதராஷ்டனுக்கு பயம் அதனாலதான் பீமனை வந்து கொண்ணு விடணும்னு அவர் வந்து தீர்மானம் பண்றார் அஜாத்தோ பிரதிச்சதாயம் திதிஷதோ திதிஷத்துர்விஷம் தவ அக சனுஜா எத்திருகோதராஹி ஸ்வசன் ருஷா எத்வம் அலம் பிபேஷி அலம்னா அத்தியர்த்தம் மிகவும் நீ பயப்படுகிறது என்னன்னா அந்த விருகோதரம் இந்த பாபத்தை நினைச்சு நினைச்சு அவன் கோபத்துல இருந்துருக்கானே அந்த பீமனை பார்த்துதானே உனக்கு பயம் அந்த பாபத்தை பொறுக்க முடியாத பொறுத்துருக்க கூடியவரான யுதிஷ்டருக்கு இந்த அவனுக்கு வேணுங்கிற அம்சத்தை அப்படின்னு அட்வைஸ் அதுதான் ஆக அத தவாக தவா எத்த எத்தோதராஹி ஸ்வசன் ருஷா அலம் பார்த்தான்ஸ்து தேவஹா பகவான் பார்த்தாஸ்து முக்குந்தவன் சிதி தேவதேவா ஆஸ்தேவதா தேவதேவகா இந்த இடத்துல வந்து தேவதேவாங்கறது ரிப்பீட் ஆகுது ஆனா சொல்றது ஆனா எல்லாமே வந்து தான் குறிக்கிறது யார் யாருக்கெல்லாம் தேவன்னு சொல்றத வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாருங்க எனக்கு மாத்திரம் புள்ள இல்ல உனக்கும் புள்ளதானே அதனால நீ வந்து அஹ் முகுந்தன் பேரை அவனை வந்து தன்னுடையதாக எடுத்துட்டு இருக்க இந்த பிள்ளைகளை அதாவது பாண்டவர்களை சொல்றா பார்த்தான்ஸ்தூ அஹ் அதாவது ஸ்ரீதர சுவாமியினுடைய அவதாரிக்க இங்க எப்படின்னா நனு மம தாத்ருஷாக புத்திராக பகவா சந்தி இது கர்வம் மாக்கிருதாக அப்படிங்கிறன் வந்து பீமன் முன்னாடி பீமன் வந்து பீமன்னுங்கிற பாம்பை பார்த்துதானே உனக்கு பயம் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றச்சு ஒருவேளை திருதராஷ்டிர யோசிச்சாருன்னா எனக்கு வந்து பீமன் மாதிரி எனக்கு நூறு பிள்ளைகள் தான் இருக்கான் அங்க ஒரே ஒரு பீமன் தானே இருக்கான் அப்படின்னு ஒருவேளை திருதராஷ்டிரர் வந்து ஏளனமா நினைச்சாருன்னா பாண்டவர்களை அதுக்காக இந்த ஸ்லோகமும் சோ நானும் மம தாதிருஷாக புத்திராக பகவக சந்தி திருதராஷ்டிரன் நினைக்கலாமே எனக்கு நூறுன்னா அங்க ஒரே ஒரு பீமன் தானே அப்படின்னா கர்வப்படாத அந்த பக்கத்துல வந்து பகவான் இருக்கான் அதனி அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் அவன் சாதாரண பகவான் இல்ல கிருதி தேவ தேவகா பிராமணர்களுக்கெல்லாம் பகவான் கிருதின்னு பூமி பூசுரஹான்னா பூமியில இருக்கக்கூடிய தேவர்கள் கிருதி தேவாகா பிராமணாகா பிராமணர்களுக்கு தேவகா சோ வாட்டுன்னு கேட்கலாமோ இல்லையோ எது தேவ தேவகா யாதவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவர்களுக்கே தேவனா இருக்கான் பாவன் அப்படின்னு சோ வாட்டுங்களாமே ஆகேன் எனக்கு என்ன இப்ப அதுல தேவ தேவகா எல்லா அரசர்களையும் ஜெயிச்சு பிரகாசிக்க கூடியவன கிருஷ்ணன் இவருக்கு ஏறுமோ ஏறாதோ பவர் தானே ஏறும் மைண்ட்ல சில பேருக்கு வந்து நல்லது சொல்றாருன்னு ஏறாது பவர்ஃபுல் வேர்ட்ஸ் சொன்னா அந்த மனசுல ஏறுமோ அனுபவம் இல்ல அந்த மாதிரிங் த பவர் ஆஃப் கிருஷ்ணா ஹியர் பிராமணர்களுக்கு நீ புண்ணிய பாபத்துக்கு பயப்படுறேன்னா பிராமணர்களுக்கெல்லாம் தேவன் இந்த கிருஷ்ணன் இல்ல எதிரிகளை பார்த்து நீ பயப்படுறேன்னு நினைச்சேன்னா யாதவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்காம இல்ல எனக்கு அவன் யாதவர்கள் எனக்கு ஒன்னும் பெரிய ஒரு விவாலே இல்ல பொருட்டே இல்ல அப்படின்னு ஒருவேளை திருதராஷ்டிரன் நினைச்சான்னா என் குரு ராஜ்யம் பெருசு அப்படின்னு ஒருவேளை நினைச்சான்னா விநிர்ஜித அசேஷ திரு தேவ தேவகா ஜெயிக்கப்பட்ட அசேஷ அத்தன அரசர்கள் நிறு தேவ மனுஷர்களுக்குள் தேவர்கள்னா அரசர்களை சொல்றோம் அரசர்களுக்கெல்லாம் தேவகா பிரகாஷா பூஜ்யா இப்படி மூணு அப்செக்டிவ் போடுறார் கண்ணனுக்கு அப்பேற்பட்ட கண்ணன் பகவான் ஐஸ்வர்யம் பொருந்தினவன் தேவகா பிரகாசத்தோட தேஜஸோட இருக்கிறவன் இதெல்லாம் காட்டிலும் முகுந்ததாதி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனான முகுந்த பார்த்தானு கிரகிதவான் பக்தனை பக்தனுடைய ஹிருதயத்துல பிரவேசி பிரவேசிச்சு இருக்கக்கூடியவர் தான் பகவான் இல்லையா பக்த நம்ம பூஜை பண்றோங்கிறது இப்ப பீஷ்மர் எல்லாம் அவர் காலடியில போய் விழுந்து அவரை கெட்டிமா புடிச்சுட்டார் கண்ணன் யார கெட்டிமா புடிச்சுட்டாருன்னா அவனுடைய பக்தனை வந்து இவ கெட்டி இவர் கெட்டிமா புடிச்சிட்டார் அதனால இங்க பார்த்தகாங்க பார்த்தாகிறது பிள்ளைகள் அவர்களை ஏற்றுக் கொண்டான் பகவான் ஆத்மீயத்துவேன கிரகீதவான் தன்னுதாக கிரகீதவான் ஏற்றுக்கொண்டான் சோ பார்த்தான்ஸ்தூ அந்த பாண்டவர்களை அதனால யூ அக்னி பயப்படணுங்கிறதுக்கு சொல்ல வர்றார் முந்தின ஸ்லோகத்துல உனக்கு நூறு பேர் இருந்தாலும் அவர்கள்லாம் வந்து கண்ணனுக்கு பக்தன் இல்ல கண்ணன் தன்னை சேர்ந்தவன் அவளை அக்செப்ட் பண்ணிக்கல பாண்டவர்களை அக்செப்ட் பண்ணிட்டா அதனால ஒண்ணுக்கு நூறு சமம் கன்க்ளூஷன் அதுதானே சோ பார்த்தான்ஸ்து பாண்டவர்களை முகுந்தா முகுந்தன் ஆத்மீயத்வேன கிரகீதவான் தன்னை சேர்ந்தவன் என்று கிரகிதவான் ஏற்றுக்கொண்டான் சஜ தேவகா தத்ராபி பகவான் அஹ் சாரஸ்யமே அதான் அதை புரிஞ்சு அத வந்து கனெக்ட் பண்றது வந்து இப்படிதான் சஜ தேவகா அவன் தேவன் அவன் திவ்யதே இப்படி தேவகா பிரகாசத்தோட இருக்கக்கூடியவன் சரி பிரகாசத்தோட கூடியவன் எங்கயோ இருக்கான்னு இல்ல எல்லாத்து நது பிராகிருதஹா இங்க இருக்கக்கூடிய ரொம்ப பிராகிருத ஜனம்னு நீ நினைச்சுக்காத சாக்காத் பகவான் மாவன் அப்படின்னு திருதராஷ்டிரத்துக்கு எடுத்து சொல்றார் விதுரர் இங்க பகவான் நது பிராகிருதஹா மேலும் சக கிருதிகி பிப்ரைகி தேவைகிச்ச இந்திராதிபிகி வர்த்தமான பிராமணர்களுடன் தேவர்களுடன் இருந்து கொண்டிருக்கார் இது ஸ்ரீதர சுவாமி பொழுது ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா அவதார புருஷனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது வைகுண்டத்துலையும் இருந்துருக்கார் அதுதாங்க இங்க பூமியில பிராமணர்களுக்கு நடுவுல இருக்கும் பொழுது வைகுண்டத்துல தேவர்களுக்கு நடுவுல அப்பப்போ வந்து தேவர்கள் விசிட் பண்ணி நமஸ்காரம் பண்றதுக்கு அங்கேயும் ஒரு உருவம் இருக்கு உங்களுக்கு சோ அதனால எல் அவதாரமா பூர்ணாவதாரம்னு சொன்னா கூட அங்க என்ன வைகுண்டம் என்ன காலியாவா இருக்கு அப்படி கிடையாது அங்கேயும் இருந்துட்டு இருக்காரு இங்கேயும் இருந்துட்டு இருக்காரு சோ கிதி தேவானாம் தேவகா தேவைகி சகாச்ச யகா வர்த்ததே ச கிதி தேவைகி பிராமணர்களுடன் கூட தேவர்களுடன் கூடவும் வர்த்தமானகா இருந்து கொண்டிருக்கார் அசௌ தத்யவ விப்ராகா தேவாகாச்ச இத்தியர்த்தா அப்படின்னா தேவர்களே வந்து இங்க பிராமணர்களா வந்து அவதாரம் எடுத்து ஒவ்வொரு தடவையும் பகவான் வந்து அவதாரம் எடுக்கும் பொழுது அங்க கூட இருக்கிறவாலும் அவதாரம் எடுக்கணும்னுட்டும் அவரோட கூடவே இருக்கணும்னுட்டு அவதாரம் எடுத்து வந்து இருக்கா அதனால தேவர்கள் தான் இங்க வந்து இருக்காங்கிறதும் ஒரு இருக்கு முப்பத்தி முக்கோடு தேவர்களும் வந்து அங்க கோகுலத்துல வந்து வாசம் பண்ற அவரோட அவதாரம் எடுத்து அப்படின்னு இருக்கு சோ அதுபடி பார்த்தா கூட பூமியில வந்து பிராமணர்களோடும் தேவர்களோடும் யாரு அவதாரம் எடுத்தார்களோ அவர்களுடன் கூட இங்க பிரத்ய தேவனாக இருக்கார் சச்சுவரியாமேவ சுகம் ஆஸ்தே அவர் வந்து தன்னுடைய சுகேன ஆஸ்தே ரொம்ப சுகமாக அங்கேயும் இருந்துருக்கார் எங்கன்னா சுவபுரியன்னா வைகுண்டத்துல வைகுண்டத்திலையும் சுகமாக இருந்து கொண்டு தன்னுடைய புரி தன்னுடைய நாட்டில் ஆஸ்தே ஆஸ்தேன்னா உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம் ஆறு அமர உட்கார்ந்து இருக்காருன்னா சுகம் ஆஸ்தே எந்த ஒரு திரெட்டும் கிடையாது பகவானுக்கு அல்ல கதகா வேறு இடத்திற்கு செல்லவில்லை விச் மீன்ஸ் வைகுண்டத்திலயும் இருந்துட்டு இங்கேயும் அவதாரம் எடுத்துட்டு சர்வத்யாபியா இருக்கக்கூடியவன் அவன்ங்கிறத புரிஞ்சுக்கோங்கிற அப்பேர்ப்பட்ட பகவான் யாரை தன்னதுன்னு சொல்லிட்டு இருக்காளோ தியார் யார் சன்ஸ் ஆர் கன் அகெஸ்ட் தட் பர் அத நீ வந்து புரிஞ்சுக்கணும் அந்த வேல்யூ ஆஃப் தட்டுங்கிறத சொல்ற வினீர் அடுத்தது கிஞ்ச யதுதேவானா தேவகா பூஜ்யம் எல்லாராலும் பூஜிக்கப்பட்டவர் எது பிரவீராக இத்தியர்த்தம் சோ விச் மீன்ஸ் எது எது வம்சத்துல இருக்கக்கூடிய வசதியானவர்கள்லாம் அவனை பூஜிக்கிறா ஈவன் எல்டர்ஸ் அவாளும் இவனை பூஜிக்கிறா கிஞ்ச நிரு தேவேஷு மண்டல ஈஸ்வரேஷுன்னு அரசர்கள் உலகத்துல எத்தத்தன அரசர்கள் இருக்காளோ அவர்களுக்கு நடுவுல திவ்யந்தே பிரகாசந்தே தேவாக அந்த அரசர்களை வினிர்ஜிதாக அசேஷாக நிருதேவதேவாகா எல்லாரையும் ஜெயித்துட்டாருங்கிறதுனால அத்தகா பார்த்தானாம் தாயம் தேகி இத்தனை காரணம் சொல்றேனே இந்த அம்சத்தை நீ கொடுத்துடு அப்படின்னு கேட்டுக்கிறார் விதுரர் पार्थास्तु देवः भगवान् मुकुन्दः गृहीतवान् स क्षितिदेवदेवः आस्ते स्वपुर्यां यदुदेव देवः विनिर्जितशेषः वागीश यस्य वदने लक्ष्मीर् च वक्षसि यस्य आस्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे नमस्ते

இப்ப வந்து அவர் விட்டுட்டு இப்ப வந்து விதுரர் அட்வைஸ் பண்றாரு பென்ஹி அட்வைஸ் பண்றது இஸ் வார் கரெக்ட் தான் ஜெகத்குருகும் யானி வச்சனானு சொல்றது வந்து சி நீங்க பாத்தா அது எந்த வார்த்தைகளை அந்த சபையில சொன்னாரோ சபையிலயும் வந்து அவர் வந்து அட்வைஸ் தானே கொடுத்தாரு ஆமா அந்த வார்த்தைகளை சொல்றேன் விதுரர் வந்து விதுரர் மனசுல அவருக்கு வந்து தெரியும் ஒண்ணு இன்னொன்னு டெபினெட்லி ஒரு ஒரு பௌராணிகர் அந்த கதையை சொல்லும் பொழுது அவருடைய ஒரு இம்ப்ரெஷன் ஆஃப் த ஹோல் திங் ஈ நோஸ் தி என்டையர் ஸ்டோரி அதனால அது மனசுல இருக்கத்தான் இருக்கும் ஸ்ரீ வந்து ஜெகத்குருன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல நேர கண்ணனை பாக்குறே கண்ணனை வந்து அவனுடைய பண்ணவர் அவர் வெறிய அதை அத தானே வந்து உட்கார்றார் அவர் வீட்டுல சாப்பிடுறார் பகவான் அதனால டெபினட்டா ஜெகத்குருங்கறத ஒத்துண்டவா அவர் அக்ரூரர் உத்தவர் இவாள்லாம் அவருடைய லைஃப் டைத்துல அவரை வந்து பகவானா புரிஞ்சுண்டு அவ நடந்துட்டவா

இல்ல இல்ல இது வந்து கிருஷ்ணனை பத்தி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அறிஞ்ச பேக்ட் ராமர் மாதிரி ஆத்மானம் மனுஷம் மன்னியேன்னு உட்கார்ந்து இருந்தவர் இல்லையே அவர் ஓ பிறந்தண்ணியில இருந்து தன்னுடைய தைவத்து காமிச்சவன் புரிஞ்சுண்டவா புரிஞ்சுண்டா அவ பகவான்னு சொன்னார் அதனால தோஸ் பீபிள் ஹூ அண்டர்ஸ்டுட் ஹிம் அட்ரஸ்ட் ஹிம்ஸ் பகவான் துரியோதனன் ஒன்னா கிருஷ்ணன்னு அட்ரஸ் பண்ணிருப்பாரு தேங்க்ஸ் ஆஹ் ஆஹ் பரிஷித் ஆப் சோர்ஸ் அட் அட் டைம்ஸ் அட்ரஸ் சுகாஸ் பகவான் ஆமா ஆமா யா so those are out of reverence and knowing reverence. that he's established in brahma uh, brahman etc yes. definitely yes okay Chariya.